ஹே கைஸ், இன்ஸ்டன்ட்டான டேஸ்டியான ஒரு பிரெட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரியோ பிஸ்கட்டில் உள்ள க்ரீமை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பிஸ்கட்டை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சுகர் சேர்த்து பவுடரை அரைச்சி பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து க்ரீமுக்காக வந்து நான் பட்டர் சேர்த்து அது கூட கொஞ்சம் போல் சுகர் பவுடர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நான் க்ரீமுக்காக, அதாவது கேக் செஞ்சு அதுக்கு மேலே க்ரீம் வைப்போம் இல்லையா, அதுக்காக நான் இந்த பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஓரியோ பிஸ்கட்டில் உள்ள க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டு ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. அதில் ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு மூடியோ ஒரு பவுலோ வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த ஓரங்களில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் மட்டும் ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட், அதை வந்து ரெண்டு ஓரங்களையும் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்புக்கு வைக்கணும். நம்ம வைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நல்லா ஹார்ட் ஷேப்புக்கு வரும். இப்போ வந்து சுகரில் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சுகர் சிரப் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்கு மேலே வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாகவே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து நம்ம பட்டர் க்ரீம் மேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மூணாவதாக வந்து அந்த ஓரியோ பிஸ்கட்டை வந்து பால் ஜீனியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த க்ரீமை வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதே ப்ரொசீஜர் வந்து ஒரு 4 வர வரைக்கும் இதே மாதிரியே செய்யுங்க. ஒரு ப்ரெட் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே வந்து பட்டர் க்ரீம், அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஓரியோ பிஸ்கட்டை வந்து சுகர் பாலெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீமை வந்து அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இதே மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிஸ்கட் க்ரீமை வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக் ஷேப்புக்கு வந்திருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட்டிங் பர்பஸ்க்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டரை வந்து அந்த க்ரீம் மாதிரி மேக் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஓரியோ க்ரீமை வந்து இதுக்கு மேலே குட்டி குட்டியாக வந்து நான் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நீங்கள் செரி பழமோ இல்லை ஜெல்லி மிட்டாயோ எது இருந்ததுனாலும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நேம் எழுதுனீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான பிரெட் கேக் தயார். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் உங்கள் நந்தபட்டன். சி பை பை, டேக் கேர்.